ககன்யான் ஆளில்லா விண்கலம் விண்வெளிக்கு அனுப்பும் பணி இந்த ஆண்டு நிறைவு பெறும். விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை பொள்ளாச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேட்டி. பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் மாணவர்கள் சங்க செயலி துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்த பள்ளியில் பயின்ற விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஏராளமான மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடைபெற்றது. மாணவர் சங்கத்தின் இணையதள செயலியை துவக்கி வைத்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் மயில்சாமி அண்ணாதுரை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, அமெரிக்கா விண்வெளிக்கு ஆளில்லாத விண்கலம் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு அங்குள்ள கட்டமைப்பு சரியான முறையில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்த பிறகு மனிதனை அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் இந்தியாவில் ககன்யான் விண்கலம் திட்டம் மூன்றடக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதல்கட்டமாக இந்த ஆண்டு ஆளில்லா விண்கலத்தை அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், முதல்கட்ட பணிகள் இந்த ஆண்டு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவும், இரண்டு கட்டங்கள் ஆளில்லாத விண்கலம் சென்று வந்த பிறகு மூன்றாவது கட்டமாக மனிதர்களை அனுப்பும் முயற்சி நடைபெறும், முதல்கட்டமாக விண்கலம் செல்லும் பொழுதே மனிதர்களை அனுப்பும் போது அங்குள்ள சீதோஷண நிலை, அதிர்வலைகள், வெப்பநிலை, உள்கட்டமைப்புகள் சரியாக என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு இந்திய மண்ணிலிருந்து மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சி நடைபெறும் என்று ஆராய்ச்சியாளர்கள் பழனிசாமி அண்ணாதுரை தெரிவித்தார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் நம்ம கோவிட்டுக்கு முன்னால் அது மூன்றடுக்கு திட்டமாக பண்ணினது. அதனுடைய மூன்றடுக்கத்தினுடைய முதல் அடுக்காக வந்து இப்போ சமீபத்தில் அமெரிக்கா நிலவுக்கு அனுப்புனாங்க இல்லையா, ஆளில்லாக்கள்லாம் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்டு அது எப்படி சரியாக வருதான்னு பார்க்குற மாதிரி, நாளைக்கு மனிதன் அனுப்புனாங்கன்னா மனிதன் உள்ளிருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறக்க அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம முதல்லையே சொன்னது. அதனுடைய முதல் கட்டம் அநேகமாக இந்த இன்னைக்கு புத்தாண்டு இருக்குது, இந்த வருடத்தில் அந்த முதல் கட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் சரியாக இருக்குது.